ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. பாசி பருப்பு வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 கிராம் அளவுக்கு வரும். நம்ம பாசி பருப்பு எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ எல்லா அளவுகளும் அதே கப்பால் எடுக்கும்போது கரெக்டான பதத்தில் வரும். இப்போ நம்ம எடுத்திருந்த பாசி பருப்பை வெறும் கடாயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வறுக்கும்போது அந்த பாசிப்பருப்பு தீஞ்சி போகாமல் நல்ல ஒரு பொன்னிறத்தோட வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வறுத்தெடுத்த பாசிப்பருப்பை நம்ம பாசிப்பருப்பை அளந்தெடுத்த கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பில் இருக்க ஈரப்பதமே போதும், இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு இதை நம்ம கடாயில் சேர்த்துடலாம். இது பருப்பில் செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பருப்பு நம்ம இந்த மாதிரியும் கொடுக்கலாம். பருப்பு சேர்த்துக்க மாட்டேன்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அதே கப்பால் 1 கப்பு பாசி பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சோம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாலுக்கு பதிலாக நான் இது சாதாரண பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், அது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது நமக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்திருந்த 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப்லேருந்து 1/4 கப் வரைக்கும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து 1/2 கப் சேர்க்கும் போது மிதமான இனிப்பில் இருக்கும், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும் போது கரெக்டான இனிப்பில் இருக்கும். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்த உடனே இது கொஞ்சம் இலகி கொடுக்கும். இந்த பாலோடு சேர்த்து இந்த பாசிப்பருப்பை நல்லா கலந்து விட்டு சுருண்டு வந்ததுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூளும், இதுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக 2 சிட்டிகை அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இது கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும், அதுதான் பதம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது நார்மலாக இருக்கிற பர்ஃபி மாதிரி ஹார்டாக இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம இது கூட 1 சொட்டு நெய்யோ அல்லது எண்ணெயோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. இப்போ இது ரெடி ஆகிடுது. இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கும். இது நல்லா இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு பிளேட்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரேலேயோ செட் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். அதில் இந்த மாவை நல்லா தட்டி விட்டுட்டு நான் இன்றைக்கி மோல்டு வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதெல்லாம் அந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் மோல்டு இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கத்தியால் கியூப் கியூபாகவும் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஹார்ட் ஷேப்லையும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை சர்வ் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு நமக்கு நெய், பால் பவுடர், எண்ணெய் இதெல்லாம் தேவையில்லைன்றதுனால ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் இப்போ இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மோல்டு இருக்கும்போது நமக்கு எந்த டிசைன் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையிலே கூட நம்ம இதை திலகம் ஷேப்பில் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உருட்டிட்டு இந்த மாதிரி ஷேப் கொடுத்தும் நம்ம சர்வ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை